நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டத்திலையும் மூட்டை மூட்டையாக பொய் அவித்து விட்டு கொண்டிருக்கிறீர்கள். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. ஒண்ணு முதலமைச்சர் ஆகி இருக்கிறாங்க, நீ தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்ச, மத்தியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்துன்னு சொல்லி ஓட்டு கேளு. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கொள்ளையளிப்பதற்கு எளிதாக இருக்கும் என்ற அடிப்படையில தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு கோர்வையிலே இன்றைக்கு ஸ்டாலின் அங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியில இருக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி வைத்திருப்போமே. 38 நாடாளுமன்ற வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்திலே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தீர்கள், அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குது சிந்திச்சு பாருங்க. 38 நாடாளுமன்ற 5 காலம் அங்கு இருக்கின்ற பெஞ்ச தேச்சதுதான் மிச்சம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, இதுவரைக்கும் பொய் சொன்னதெல்லாம் போதும், இனி எஞ்சினாலாவது உண்மையை பேசி உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை செய்யுங்க. அப்பொழுது கோவையில அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம், திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளை குருவி சுடுவது போல சுட்டு விழுந்தீர்களா இல்லையா? தினம் ஸ்டாலின் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி போலவும் நம் கூட்டணியை பற்றி போராட்டத்தெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை கூட்டணியில் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், உழைப்பாளிகள், எங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற அத்தனை கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்தந்த கட்சிக்கு விசுவாசமாக செயல்படக்கூடிய செயல் மரவர்கள். உங்க கட்சி பணக்காரர் கட்சி, திமுக கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் பணக்காரர் கட்சி. அவருடைய டிரெஸ் களையாம வாக்கு கேட்கிற கட்சி தலைவர்கள் திமுகவிலையும் காங்கிரஸ் இருக்கிறாங்க. ஆனா அண்ணா திமுகவில் அப்படி இல்லை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், தேசிய முற்போக்கு திராவிட கழகமாகட்டும், அல்லது புரட்சி பாரத கட்சி ஆகட்டும், இல்லை எஸ்டிபி கட்சி ஆகட்டும், புதிய தமிழன் கட்சி ஆகட்டும், நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் அத்தனையும் ஒரு சாதாரண தொண்டல் நிறைந்த கட்சிகள். மக்களுடைய கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அவர்களோடு ஒன்றிணைந்து வாழ்கின்ற தொண்டர்கள் நம்முடைய தொண்டர்கள், மக்களுடைய பிரச்சனை நன்கு உணர்ந்தவர்கள். ஆகவே மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை உணர்ந்து நம்முடைய நாடாளுமன்ற மூலமாக நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தை ஒழிக்குவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை தேடி தர வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் நிறைய திட்டங்களை கொண்டு வரும்னு சொல்றார். வேடிக்கையா இருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 14 காலம் மத்தியிலே ஆட்சி இருந்த கட்சி. இன்னைக்கு பாரதிய ஜனதாவில 5 ஆட்சி இருந்தாங்க. 19 5 காலம் 1999 அதுக்கு பிறகு காங்கிரஸ்ல 5 காலம் காங்கிரஸ் அமைச்சரவையிலே அங்க வைத்தார்கள். அதற்கு முன்பு மத்தியிலே ஆட்சியில இடம்பெற்றிருந்தார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 14 காலம் மத்திய அமைச்சரவையிலே இடம்பெற்ற கட்சி திமுக கட்சி. 14 காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தீர்கள், தமிழ்நாட்டுக்கு என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்தீர்கள், அதனால் தமிழ்நாடு மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்கின்றார்கள், இது மக்களுடைய கேள்வி. 14 காலமாக எதையுமே செய்யல. அவருடைய திட்டமெல்லாம் மத்தியிலும் ஆட்சியில் இருக்க வேண்டும், மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்க வேண்டும், மத்தியிலும் கொள்ளையடிக்க வேண்டும், மாநிலத்திலும் கொள்ளையடிக்க வேண்டும், மத்தியிலும் ஆட்சி அதிகாரத்திலே அவர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் வர வேண்டும், மாநிலத்திலும் கருணாநிதியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சியிலே இருக்க வேண்டும். ஹே, மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கொள்ளையளிப்பதற்கு எளிதாக இருக்கும் என்ற அடிப்படையில தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு போர்வையிலே இன்றைக்கு ஸ்டாலின் அங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல, எங்க கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் அப்படி அல்ல. ஆட்சி அதிகாரத்திற்காக நாங்கள் எப்பொழுதுமே அடிபணிந்தது கிடையாது.
ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருந்து அவருடைய எண்ணங்களை, அவருடைய கஷ்டங்களை, அவருடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றோம். நீங்கள் எண்ணி பாருங்கள், உண்மையிலேயே எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியில் இருக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி வைத்திருப்போமே. ஏன் நாங்கள் கூட்டணியில் இருந்து விலகி இருக்கின்றோம்? இன்றைக்கு தேசிய கட்சி என்று வருகின்ற பொழுது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் மாறி மாறி வருகின்றன, ஆனால் மாநில கட்சிகளை புறக்கணிக்கின்றன. இன்றைக்கு தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்து அதனால் நமக்கு எந்த நன்மையும் பெற முடியவில்லை. அவர் தேசிய அவருடைய ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய பார்வை தேசிய அளவில் இருக்கின்றதை ஒழிய மாநிலத்தில் அல்ல. ஆனால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கின்ற மக்கள் மாநில மக்கள், அவர் நம்முடைய எஜமானர்கள், அவர் தான் நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். ஆகவே தேசிய அளவில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது, தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை நாம் எதிர்த்து குரல் கொடுக்க முடியவில்லை. கூட்டணி தர்மம் என்று தடைபடுகிறது. அந்த நிலையில் மாறுவதற்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருந்து நாடாளுமன்றத்தில் செயல்படுவதற்கு, தமிழ்நாட்டின் உரிமையை காப்பதற்கு, தமிழ்நாட்டு தேவையான திட்டங்களை பெறுவதற்கு, தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு நாடாளுமன்றத்திலே சுதந்திரமாக நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு இன்றைக்கு நாம் கூட்டணியிலிருந்து விலகி வந்து அதிமுக தலைமையிலே ஒரு பிரம்மாண்டமான வலிமையான கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே, 2019 பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள். நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தமிழ்நாட்டு மக்கள் நம்பி உங்களுடைய திமுக மற்றும் கூட்டணிக்கு 38 இடங்கள் உங்களுக்கு வழங்கினார்கள். 38 நாடாளுமன்ற வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்திலே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தீர்கள், அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குது சிந்திச்சு பாருங்க. 38 நாடாளுமன்ற மக்கள் 5 காலம் அங்க இருக்கின்ற பெஞ்சை தேய்ச்சதுதான் மிச்சம், வேற ஒண்ணுமே செய்யல. என்ன செஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு அங்கங்க தேர்தல் பிரச்சார கூட்டத்துல போய் பேசுறீங்கல்ல, என்னை பற்றி தான் அதிகமா பேசுறாரு. என்னை பற்றி பேசினா மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒண்ணு முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க, நீ தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்ச, மத்தியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்துன்னு சொல்லி ஓட்டு கேளு. நாங்கள் மக்கள்கிட்ட அப்படித்தானே பேசுறோம். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற போது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் அதை நாங்கள் சொல்லுகிறோம். அதே போல மத்தியில தமிழ்நாட்டிற்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டாலோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய சட்டங்கள் இயற்றப்பட்டாலோ அதை கடுமையாக எதிர்க்கின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக கூட்டணி. உங்களால் நாடாளுமன்றத்திலே மத்திய அரசு எதிர்த்து குரல் கொடுக்க முடிஞ்சதா இல்லையே? எவ்வளவு எனக்கு முன்னாலே பேசி நீட் தேர்வை பற்றி சொன்னார்கள். நீட் தேர்வை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும். மத்தியிலே 2010 காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்த பொழுது திமுக கட்சி சேர்ந்த நாமக்கல் நாடாளுமன்ற காந்தி செல்வனுக்கு தான் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர். 2010 December 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிபிகேஷன் போடுறாங்க நீட் தேர்வு கொண்டு வரப்படும் என்று. ஆக ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் திமுக, கொண்டு வந்தது நீட் தேர்வை திமுக. இன்னைக்கு ரத்து செய்வோம் என்று சொல்லுவதும் காங்கிரசும் திமுகவும். இதுதான் வேடிக்கையா இருக்கிறது. இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி, மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பொய் மூட்டைகளெல்லாம் இன்று மேல் எடுபடாது. இன்றைக்கு எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டத்திலையும் மூட்டை மூட்டையாக பொய் அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 மேற்பட்ட பொதுக்கூட்டத்தில் திரு ஸ்டாலின் போய் அவருடைய வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கூட்டணி கட்சி தலைவர் கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன திட்டத்தை கொண்டு வந்தன்னு ஒன்று கூட சொல்வது கிடையாது. அதே போல தேர்ந்தெடுக்கப்பட்ட 2019 தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றர்கள்
நாடாளுமன்றத்தில் என்ன திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று அதுவும் பேசுவது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதுதான் அவருடைய தேர்தல் பிரச்சாரம். ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி வருவதற்கு முன் என்ன சொன்னாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். செஞ்சாங்களாங்க? சொல்லுங்க, செஞ்சாங்களா? அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு பொதுக்கூட்டத்தில் பேசினாரே, அப்பொழுது அவர் குறிப்பிட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே திரு ஸ்டாலின் முதலமைச்சரான உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னார். ஆட்சிக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்ககிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தை வெளியிட்டிருக்காருங்களா? வெளியிட்டிருக்காருங்களா? உதயநிதி இன்ன வரைக்கும் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, ஆட்சி பொறுப்பேற்று 3 வருடம் ஆக போகுது. இந்த 3 ஆண்டு காலத்துல பத்திரமா ரகசியத்தை காத்து வைத்திருக்கின்ற யாருன்னா உதயநிதி ஸ்டாலின். எப்பப்பா இந்த ரகசியத்தை வெளியிட போற? மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க உங்களுடைய ரகசியத்தை ஆவலோடு கேட்பதற்கு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, இதுவரைக்கும் பொய் சொன்னதெல்லாம் போதும், இனி எஞ்சினாவது உண்மை பேசி உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளை நம்பி, உங்களுடைய தேர்தல் அறிக்கையை நம்பி, உங்களுடைய பரப்புரையை நம்பித்தான் வாக்களித்து கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகிறது. ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க என்ன நன்மை செஞ்சீங்க? 2021 மக்கள் நம்புனாங்க. ஸ்டாலின் அழகாக பேசுகிறார், திரு உதயநிதி ஸ்டாலின் அதை விட அற்புதமாக பேசுகிறார். 520 அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டாங்க, அத்தனையும் நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கும். இந்த 520 அறிவிப்புகளை நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் கனவு கண்டுதான் வாக்கு போட்டு நீங்க முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்க. அந்த அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றலையே. ஏ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு அவருடைய மின்கட்டணத்தில் யூனிட்டுக்கு 1 பைசா குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க. அப்பொழுது கோவையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளை குருவி சுடுவது போல சுட்டு வீழ்த்தீர்களா இல்லையா? பல பேர் விவசாயிகள், அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் உயிர்ந்தார்கள். அந்த விவசாயிகள்லாம் இன்னைக்கு பெருமநல்லூர்ல நினைவு மண்டபம் எழுப்பியிருக்கிறாங்க. சேலம் மாவட்டம் பெத்தனாக்கி மலையத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் துப்பாக்கி சூட்டில் இறந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு அங்கே நினைவு தூண் எழுப்பப்பட்டிருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து இருக்கிறது என்பதை நினைவு கொள்ள வேண்டும். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.